இல்லை எங்ககிட்ட வந்து எல்லா கருவிகளும் இருக்குங்க. அதாவது இவருக்கு வந்துட்டு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செஸ்ட் வால் வந்துட்டு அடையரண்டாகிட்டு இருக்கும், ஒட்டிட்டு இருக்கும், இந்த ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கும். சில நேரத்தில் அது அதை பிரித்து எடுக்கிறப்ப வந்துட்டு நிறைய ப்ளீடிங் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதுக்கு சில ஹார்மோனிக் ஸ்கேல்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கருவி இருக்குது, அந்த கருவி யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அவர் பிரிக்கிறப்ப சில பிளட் லாஸ் ஆகும் வந்து, ஸோ அதுக்கு வந்து செல் சேவர்ன்றதை இவரோட ஓன் பிளட்டை திருப்பி வந்து ரீசைக்கிள் பண்ணி அதே நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே இருக்கிற மற்றவங்க டொனேட் பண்ண பிளட் வந்து டிரான்ஸ்பிளான்ட் கொடுக்குறதுனா சில ரிஜெக்ஷன் சான்சஸ் அதிகமாகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அவரோட பிளட்டே ரீசைக்கிள் பண்ணி கொடுத்தோம்னா அந்த ரிஜெக்ஷன் சான்சஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அது மாதிரியான கருவிகளும் இங்கே இருக்கிறதால எங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்பிளண்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக முடிஞ்சது. சமீப 2 வருஷமாக தான் இந்த மாதிரி டிரான்ஸ்பிளண்ட் சம்மந்தப்பட்ட நிறைய செய்திகள் நம்ம பார்க்குறோம். இது எதுக்காக வருது? ஃபுட் ஹேபிட்டால பேசிக்கலி நம்மளுடைய நேச்சராக ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணிட்டு வெஸ்டர்ன் சைடில் போகிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வாய்ப்புகள் இருக்காங்க. இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்பிளான்ட்ன்ற ஒரு தாட்டே இல்லாமல் இருந்தது. 20 இயர்ஸ் பேக் வந்துட்டு இந்த தாட்டே இல்லை. இனிஷியலாக வந்து கிட்னி இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் லிவர் பண்ண ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக லங்கு ஹார்ட் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். வெஸ்டர்ன் கண்ட்ரியை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவில் பண்ணுற நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மி, பிகாஸ் ட்ரெயின் டாக்டர்ஸ் அதிகமாக கிடையாது. ஸோ ப்ராப்ளி வந்துட்டு ட்ரெயின் டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா நம்மளோட பாப்புலேஷன் அதிகம் கம்பேர் டு அமெரிக்கா. அமெரிக்காவில் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 4500 ஹார்ட் டிரான்ஸ்பிளான் நடக்கும். சிமிலர்லி வந்துட்டு லங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5000-6000 லங் டிரான்ஸ்பிளான் நடக்குது. வேரஸ் இன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி இன் மினிமல் நம்பர்ஸ். ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 இல்லை 300 தான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் இது வந்து எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணணும், நிறைய டாக்டர்ஸ் இது பண்ண ஆரம்பிக்கணும், அதனால் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். ஆர்கன் டொனேஷன் வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதனால தான் நிறைய ஆர்கன் கிடைக்கிது. சிமிலர்லி ரிசிப்பியன்ஸும் வந்துட்டு அவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது பண்ணலாம்ன்றது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ப்ராப்ளி இன்னொரு 10 இயர்ஸில் வந்துட்டு வீல் பி ஈக்குவலி டூயிங் சிமிலர் நம்பர் டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். டாக்டர் கோவினி பாலசுப்ரமணியம், இருதய மற்றும் நுரையீரல் அறுவை சிகிச்சை நிபுணர், மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். இந்த ப்ரெஸ் மீட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரேரான ஒரு லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்துட்டு போர்ட்டிஸ் வடபழனியில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். 34 வயதான ஒரு ஆண், அவர் வந்துட்டு ஃபெமிலியல் ஐஎல்டி என்ற ஒரு டிசீஸ்னால சஃபர் பண்ணியிருக்காரு. அவரோட 2 சிஸ்டர்களாக வந்துட்டு இந்த டிசீஸ்னால இறந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மற்ற மருத்துவ வசதி இல்லாததால், குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த லங் டிரான்ஸ்பிளான் ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு தெரியாமல் இருந்ததாலையும் மற்ற வேற ஆப்ஷன்ஸ் இல்லாததாலையும் வந்துட்டு அவரோட 2 சிஸ்டரையும் அவர் இழந்துட்டார். இவருக்கும் அதே மாதிரியான ஒரு டிசீஸ் இருந்ததால் வந்துட்டு சில பல்மாலஜிஸ்ட் அங்கே நார்த் இந்தியாவில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணாங்க, இது மாதிரி வந்துட்டு சென்னையில் வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்டு டிரான்ஸ்பிளான் சென்டர் இருக்குது, நீங்கள் அங்கே போங்க, அவங்க போனீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே வந்தப்போ அவர் எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி வைஸ் வந்து ஃபெமிலியல் அயர்ந்து இருந்தது, ப்ளஸ் சில சிடி ஸ்கேன் அவரோட மொத்த இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணி பார்க்குறப்ப வந்துட்டு இதுக்கு வந்து லங் டிரான்ஸ்பிளான் தான் ஒரே ஆப்ஷன் அந்த ஒரு ஆப்ஷன் இருந்ததால். ஸோ அக்டோபர் 8 அன்னைக்கு மதுரையிலேருந்து ஒரு கால் வந்தது, இது மாதிரி ஒரு டோனர் இருக்காங்க, ஆல்மோஸ்ட் நியர் மேட்சிங் இருந்ததால் அந்த ஆர்கன் எடுக்கலாம் அப்படின்றதுக்கோசம். ஸோ அந்த ஆர்கனை வந்துட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்துட்டு அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் இது பண்ணியாகும், ஒரு 7 மணி நேரத்துக்குள்ளே அங்கேருந்து எடுத்த பிறகு வந்துட்டு இவருக்கு இம்ப்ளான் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு பண்ணே ஆகணும் அது. ஸோ இந்த 7 மணி நேரத்துக்கு மேலே போனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்கன் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ இந்த டைம் ஃபேக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் வந்துட்டு நாங்கள் இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவரில் வந்துட்டு மதுரை ஏர்போர்ட்லேருந்து சென்னை ஏர்போர்ட் வந்து ஏர்போர்ட்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸில் ரீச் ஆகிட்டாங்க. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காவல்துறை சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ட்ரெயின் காரிடோர் அந்த ஒரு இதை உருவாக்கி அது வழியாக வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆர்கனை சீக்கிரமாக இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் சேர்க்கக்கூடிய ஒரு வழியை வந்துட்டு வகுத்து கொடுத்தாங்க அவங்க. சிமிலர்லி இந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு நாங்கள் சில ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ்லாம் இங்கே யூஸ் பண்ணோம். அதாவது செல் சேவர்ன்றது அவரோட ஓன் பெட்டு ப்ளீடிங் அதிகமாக இருக்கும் வந்துட்டு. ஸோ இது வந்துட்டு ரீசைக்கிள் பண்ண அந்த பிளட்டை திருப்பி அவருக்கு கொடுப்போம். நார்மலாக வந்து வெளியே மற்றவங்களுக்கு ப்ரொனெக்ட் பண்ணுறதை கொடுக்குற பிளட்டோட இவரோட ஓன் பிளட் கொடுக்குறதால வந்துட்டு ரிஜெக்ஷன் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. சிமிலர்லி இந்த ஹார்மோனிக் ஸ்கேல்பிள் என்ற ஒரு சில வகையான கருவிகள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம்.
இது எல்லாமே வந்து இந்த வடபழனி ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதால இது மாதிரி நம்ம ஹோம் செக்ரட்டரி சர்ச்சை வச்சு உங்களுக்கு பண்ண முடியுது.